திருவண்ணாமலையை தொடர்ந்து தமிழ் புத்தாண்டை முன்னிட்டும் ரம்ஜான் பண்டிகை நெருங்கி வருவதாலும் புதுக்கோட்டை வாரச்சந்தையில் 1 கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனை நடைந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி வழங்க கேட்கலாம். தேவராஜ் பழனி சொல்லுங்க, தமிழ் புத்தாண்டையொட்டி ஆடுகளின் வரத்தும் ஆடுகளின் விற்பனை குறித்து சொல்லுங்க. வணக்கம் சோனியா. புதுக்கோட்டையில் தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டும் ரம்ஜான் பண்டிகை நெருங்கி வருவதாலும் புதுக்கோட்டை வாரச்சந்தையில் இன்று நடைபெறும் ஆட்டுச்சந்தைகளில் ஆடுகளின் விற்பனையும் அதிகரித்து தொடங்கியுள்ளதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இன்று நடைபெறும் ஆட்டுச்சந்தையில் புதுக்கோட்டை, திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விற்பனைக்காக 1000கணக்கான ஆடுகள் கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் அதனை போட்டு கொண்டு வியாபாரிகளும் விவசாயிகளும் வாங்கிச் செல்கின்றனர். இன்று நடைபெற்ற இந்த ஆட்டுச்சந்தையில் 1 கோடி ரூபாய் வரை தாண்டி வர்த்தகம் நடைபெறும் என்றும், அதே வேளையில் ஆடுகளின் விலை கடந்த வாரத்தை விட இந்த வாரம் உயர்ந்தே விற்பனையாக உள்ளதாகவும், கடந்த வாரம் 10 கிலோ கொண்ட ஆடு ஒன்று 10,000 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இந்த வாரம் 13,000 ரூபாய்க்கு விற்பனையாகி வருவதாகவும், இதைவிட விலை உயர்ந்து அடுத்த வாரம் 2 கோடிக்கு மேல் விற்பனையாகும் என்று வியாபாரிகளும் தெரிவித்துள்ளனர். சொல்லுங்கள் தேவராஜ் பழனி, உங்கள் விவரங்களுக்கு நன்றி.